நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஆங்கில பேராசிரியர் ஒரு ப்ரொஃபஸரை உதாரணமாக வச்சு ஒரு தத்துவத்தை விளக்க போகிறோம். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. அவர் தெருக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இறைவனை பார்க்கணுன்றது எத்தனை அவசியம், அதை விட்டுப்பிட்டு நீங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கீங்க? இறைவனை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், என் வீட்டில் தான் அவரை உட்கார வச்சுருக்கேன், எல்லோரும் என் கூட வாங்க, உங்களுக்கு இறைவனை காட்டுறேன்னு சொல்லி போகிற வரவங்கள்ட்டெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவரை பார்த்து எல்லோரும் அப்படியே நழுவ ஆரம்பிக்கிறப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிட்டார். எத்தனை நேரம் தான் நான் உங்ககிட்ட அமைதியாக பேசிக்கிட்டே இருக்கிறது, கடவுளை பற்றி தெரியாததெல்லாம் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சும்மா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, உங்களை எப்படியும் கடவுள்கிட்ட கொண்டு போய் தீருவேன்னு சொல்லிட்டு போகிற வரவங்க சட்டையெல்லாம் முடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் பேர்த்த அடித்து மிரட்ட கூட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட நடவடிக்கைனால் எல்லாம் மீறி போன உடனே அவரோட உறவினரான நம்ம வந்து என்ன பண்ணோம், அவரை நம்ம வீட்டில் உள்ள ஒரு அறையிலேயே வச்சு வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டோம். வெளியே வர முடியாததில் அவர் தன்னோட அறைக்குள்ளே இருந்தபடியே கூச்ச போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. முட்டா பசங்களை என்ன ஏன்டா பூட்டி வைக்கிறீங்க, நான் இங்கே மட்டும் தனியாக இல்லை, கடவுளும் என்னோட தான் இருக்கிறாரு, மரியாதை கதவை திறந்து உள்ளே வந்து கடவுளை பாருங்கன்னு சொல்லி அவர் சத்தங்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் நாம் வந்து அவர் கூச்சலை கண்டுக்கிறது இல்லை. ஒரு நாள் காலையில் நம்ம தினசரி பத்திரிகை அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஆங்கில பத்திரிகை. அந்த பத்திரிகை செய்தியை படிக்கிறப்ப அதில் போடப்பட்டிருக்க ஒரு ஆங்கில வார்த்தைக்கு பொருள் நமக்கு தெரியல. அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியாததுனால அந்த செய்தியை கூட நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. நம்ம அடைச்சி வச்சுருக்கிற அந்த ஆங்கில பேராசிரியரை ஜன்னல் வழியாக தொடர்பு கொண்டு அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறபடி கேட்குறோம். அவரும் ஆங்கிலத்தில் புலமை உள்ளறதுனால உடனடியாக அந்த வார்த்தைக்கு சரியான பொருளை சொல்லிவிடுறாரு. இப்படி நம்ம வந்து இதுக்கு மட்டும் அவரை பயன்படுத்திக்கலாம், அதை விட்டுப்புட்டு கடவுளை கொஞ்சம் காட்டுங்களேன்னு நம்ம அவர் ரூமுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுட்டா என்ன ஆகும், கடவுள் தெரிகிறாரா, நல்லா பாரு, இந்த பாரு, இப்படி பாரு, அப்படி பாருன்னு போட்டு நம்மளை அடித்து துவச்சிப்பிடுவார். அவரோட ஆங்கில புலமையை பயன்படுத்துகிறோட அவரோட நம்மகிட்ட உள்ள உறவை அப்படியே நிறுத்திக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட அணுகுமுறையை அகம்புறம்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சு புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட மனசை பயன்படுத்தி நம்மளோட எல்லா செயல்லையும் கூட ஈடுபடலாம். ஆனால் அதே மனசை பயன்படுத்தி மனசை சீரமைக்கிற செயலில் மட்டும் ஈடுபடக்கூடாது. அதாவது அந்த ஆங்கில பேராசிரியை பயன்படுத்தி நம்மளுக்கு தெரியாத ஆங்கில வார்த்தைக்கு பொருள் சொல்லித்தர மாரி வேணால் கேட்டுக்கிட்டு அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுப்புட்டு அந்த ஆங்கில பேராசிரியர்கிட்ட போய் நீங்கள் இப்படி பேசலாமா, இப்படி நடந்துக்கலாமா, கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லக்கூடாது, எல்லோரும் உங்களை மாதிரி பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம அவருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. நம்ம உபதேசத்தால் அவர் ஒன்றும் நம்மளால் நெறிப்படுத்தக்கூட முடியாது. நம்மளோட செயல்பாட்டில் எது ஆகும் எது புறம்னு சொல்லி வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அப்படி பிரிச்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த இடத்துல செயல்படுறது எந்த இடத்துல செயல் இல்லாமல் சும்மா இருக்கிறதுன்னு கூட நம்மளுக்கு தெளிவாக புரியும். நம்மளோட ஆன்மீக போதனைகளை பொறுத்த அளவில் நம்மளுக்கு எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள்லாம் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர்றது கூட கொஞ்சம் சிரமம்தான். இனிஷியலாக அனுஷ்டானங்கள் எல்லாமே அகசெயலை தான் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஆரம்ப பாடமாக கூட அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த சும்மா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரோம். இப்போ சும்மா இருன்னா என்ன, எப்படி நம்ம சும்மா இருக்கிறது, சும்மா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சுப்படுறோம். நம்ம எதையோ செஞ்சுக்கிட்டு வந்தோம், அதில் ஒன்றா தான் இந்த சும்மா இருக்கிறதையும் கூட நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து எதையோ செய்யணும் அப்படிங்கிற மாயையில் போய் அப்படியே மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி தான் நேற்றுக்கு நடந்த ஒரு சத் சங்கத்துக்கு கூட ஒருத்தர் கேட்டார். ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து நம்ம எப்போவுமே இறைவனையே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்மக்கிட்ட கேட்டார். ராமகிருஷ்ணரை பின்பற்ற வேண்டிய கடமை வந்து அவரோட சீடருக்கு தான் இருக்குது. அவரை பின்பற்றினா அவரோட சீடராக ஆகிக்கலாம். ஆனால் நான் வந்து உங்கள் உங்களை வந்து யாரோட சீடராகவும் ஆக்கிறதுக்கு விரும்பலை. நீங்கள் ராமகிருஷ்ணரே கடந்து போகணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சொன்னோம். இப்போ அந்த ஆங்கில பேராசியோட ரூம்லேருந்து
ஒரு புதிய நபரோட குரல் ஒன்று கேட்குது. ஐயோ, யாராவது என்ன காப்பாற்றுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, ஐயோ, பேராசிரியர் ரூமுக்குள்ளே யாரோ தெரியாமல் கதவை திறந்து மாட்டிக்கிட்டாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு நம்ம போய் அது கதவை திறந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் கதவை திறந்தோன்னு நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம உள்ளார நுழைஞ்ச உடனே நல்லா மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி பேராசிரியர் வந்து நம்மளோட சட்டையை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிறாரு. கொரோனா மாற்றி பேசுனதுனால தான் நீ உள்ளே வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வேற ஒருத்தரோட குரலை ஆபத்தில் மாற்றிக்கிட்ட மாதிரி சத்தம் போட்டேன், உனக்கு நான் கடவுளை காட்டாமல் விட போகிறதில்லை சொல்லிட்டு பழையபடியாக ஆரம்பிச்சிட்டாரு. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வந்து தன்னை பற்றி இந்த மாதிரி கூட அப்பப்போ சொல்லுவார். நான் வந்து ஒரு பலசரக்கு கடைக்காரன், என்கிட்ட எல்லா வித சரக்கும் கூட கிடைக்கும், எது உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ அந்த அன்பர் கூறியது வந்து இந்த பக்தர்களுக்காக ராமகிருஷ்ணர் பேசியது தான் இது. அதை வந்து ஞான மார்க்கத்தில் இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நிலைமையில் வந்து நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோட நம்மளோட வேலை எல்லாமே அப்படியே டோட்டலாக முடிஞ்சு போயிடுது. நம்ம அடையிறதுக்குன்னு எது இருந்தாலும் அது வந்து நம்மளோட செயலை தூண்டி விட்டுருது. ஆன்மீகத்தை பொறுத்த வகையில் நம்ம அடைய வேண்டியது விட வேண்டியதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த பட்டியலில் உள்ளதில் நம்ம எதில் மாட்டிக்கிட்டாலும் சரி, அது வந்து நம்ம இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஆகிடும் அந்த பைத்தியக்காரன்ட்ட. அந்த பட்டியலில் உள்ள சில விவரம் வந்து ஒரு சராசரி மனுஷனை ரொம்ப சுலபமாக அது குழப்பிவிடும். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு இந்த ஆங்கில ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் உதாரணமாக வச்சு இந்த அகம் புறம்னு எப்படி நம்ம மனசு செயல்படுதுன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ மனம் எப்பவும் அமைதியோடு இருக்கணும், போராட்டம் இருக்கக்கூடாது இப்படின்னு யாராச்சும் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், அது சரிதானுன்னு சொல்லி சொல்லுவோம். அதேமாரி இந்த நான்கிற உணர்வே இருக்கக்கூடாது, அஞ்ஞானிக்க மட்டும்தான் நான்கிற உணவு இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நம்ம உடனே அது கூட சரிதானேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே இந்த ப்ரொஃபஸர் வந்து தன்னோட குரலை மாற்றி பேசுகிற கதை மாதிரி தான் இது. இந்த மன அமைதி, போராட்டமில்ல தன்மை, நானற்ற தன்மை, சும்மா இருக்கிறது, இப்படி எதுனாச்சும் ஒரு பேரில் நம்ம செய்கிறதுக்கு எதுவோ இருக்கிறது மாதிரி அந்த ப்ரொஃபஸர் நம்மள்கிட்ட காட்டிவிடுவார். நம்மளோட அகநிலையோட செயல்பாடு எல்லாமே அந்த ப்ரொஃபஸரோட செயல்பாடு மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நான் வந்து ஒரு முழுமையான, அதாவது நான் ஒரு முழுமையான ஆரோக்கியமான பைத்தியமாக இருக்கிறதுக்கு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? பைத்தியத்தில் என்ன பர்ஃபெக்ட் பைத்தியம், இம்பர்ஃபெக்ட் பைத்தியம் எதுனாச்சும் இருக்குதா? இந்த புரட்சிகளை பொறுத்தவரையில் வேணால் பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமைத்தன்மை, ஆரோக்கிய நிலைங்கிறதோட இருக்குது. நம்மளோட அறிவை பயன்படுத்தி ஒரு வேலையை திறம்பட எப்படி செய்கிறது அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம்தான். இந்த பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமைத்தன்மைங்கிறது புறத்தை பொறுத்தவர்கள் அவசியம்தான். அதே பர்ஃபெக்ஷனுங்கிற முழுமைத்தன்மை வந்து அகத்தை பொறுத்தளவில் விஷமாக போயிடுது. அகத்தை பொறுத்தளவில் எந்த நிபந்தனையும் இங்கே சரி கிடையாது. இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற தீர்மானம் ஒன்றும் சரியே கிடையாது. அங்கே சரி தவறு, பர்ஃபெக்ஷன் இன்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொலிட்டிஷியன் வராரு. அங்கிருந்த இளைஞன் தன்ட்ட பேசிகிட்டு இருக்கார். அவன் வந்து தன்னை பற்றி சொல்கிறான், என்னோடய பெற்றோருக்கு என்னோடய காதல் விவகாரம் பிடிக்கல, நாங்கள் ஒரு ஜாதி, நான் காதலித்த பொண்ணு வந்து இன்னொரு ஜாதி, தடை விதிச்சுட்டாங்க, தடையை மீறி காதல் ஈடுபடுத்தினால எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி என்னை இந்த மருத்துவமனையில் சேர்த்துவிட்டாங்க, நான் காதலித்த பெண்ணுக்கு வேறொரு கல்யாணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கல்யாணத்துக்கு நான் இடவேறு சொல்லிவிடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பெற்றோருமா சேர்ந்து என்னை இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த பிரமுகர், அந்த பொலிட்டிஷியன் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஹெட் மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாரு. ஆனால் அவர் வந்து மறுநாள் தான் வரதா சொல்லி, அந்த சூப்பரண்ட் வரதா சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, மறுநாள் வந்து நான் தலைமை மருத்துவரை பார்த்து எல்லாம் செய்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த இளைஞன்ட்ட உறுதி சொல்லிவிட்டு அவர் தன்னோட காரில் ஏற போகிறாரு. அப்போ எங்கேருந்தும் ஒரு கல் வந்து அவரோட கார் கண்ணாடியை உடச்சிது. அவர் பதறி போய் வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த இளைஞன் வந்து தன்னோட கையை அசைச்சு காட்டிவிட்டு,
சார் மறந்துடாதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக வாங்க, நினைவுபடுத்துறதுக்காக தான் நான் கள்ள விட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். இந்த மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோட குரலை கூட சில சமயத்தில் நம்ம நம்பி போடுறோம். அகத்தளவில் நம்ம அடையிறதுக்கு ஏதோ ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம மனசை அது நம்ப வச்சு பிடிச்சி. இது மாதிரி ரமணன் சொன்னார், ஜேக்கப் சொன்னார், ஓஷோ சொன்னார், புத்தர் சொன்னார், சாஸ்திரம் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு அப்படின்னு எதனாச்சும் ஒரு முத்திரை குத்தி நம்மளுக்கு அடையிறதுக்கு எதையோ காட்டி போடுது. நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்மளுக்குள்ளேயே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் நம்மளோட மனசு கூட அப்படியே அமைதியாகிடுது. அந்த அமைதியும் கூட நிரந்தரமாக இருக்கணும்னு என்றப்ப ஒரு புது விதமான இன்னொரு அடைவிடம் அந்த இடத்துல உருவாகி போயிடுது. ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக கிடைக்கிற செய்தியை வகைப்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருது. அதுதான் நம்மளோட அறிவாக கூட இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அகத்தை பொறுத்தளவில் இந்த அறிவு என்ன உதவி செஞ்சாலும் அதுவே அதுக்கு எதிராக அமைஞ்சு போயிடுது. நம்மளோட அறிவு வந்து அறிவோடு செயல்பட்டாலும் சரி, இல்லாட்டி அறிவு இல்லாமல் செயல்பட்டாலும் சரி, அது அகத்தை சீரமைக்கிற நோக்கம் உடையதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோட அக செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்த வரையிலும் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோட செயல் வந்து முழுசும் அறிவு இல்லாத செயல் தான்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே நம்ம எடுத்து செயல்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி செயல்பட்டால் நல்லா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பைத்தியம் எப்படி வேணாலும் செயல்படலாம். அகத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம எதை இலக்காக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எதை அடையணும்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எதை விடணும்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே ரொம்ப தப்பாக தான் இருக்கும். அங்கே சரியான செயல்னு ஒன்றும் எந்த செயலும் கிடையாது. அங்கே எந்த செயலை நல்ல செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நம்ம வந்து அகத்தளவில் நிரந்தரமாக்கிறதுக்கான முயற்சியாக தான் இருக்கும். அகத்தளவில் இந்த மாதிரி நிரந்தரத்தன்மைங்கிறது இயற்கைக்கு ரொம்ப விரோதமானது, உண்மைக்கு ரொம்ப புறம்பானதாக இருக்குது. நிரந்தரமாக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி கட்டுப்படுத்துகிற முயற்சி தான். கட்டுப்பாடு எல்லாமே இயற்கைக்கும் புறனானதாக தான் இருக்குது. சுதந்திரம் ஒன்று தான் உண்மையோட தொடர்புடையதாக இருக்குது. நம்மளோட மன இயக்கத்துக்கு நம்ம எந்த அளவில் சுதந்திரம் கொடுக்குறோமோ அந்த அளவில் நம்மளும் கூட சுதந்திரம் அடைகிறோம். ஏன்னா நாம் நான்கிறதும் இந்த மன இயக்கத்தோட ஒரு அங்கம்தான். நம்ம மன இயக்கம் எப்படி இயங்கினாலும் சரிதான் அப்படின்னு நாம் வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறப்ப நம்ம கூட அந்த சுதந்திரத்தை அப்படியே சுவீகாரம் பண்ணிக்கிறோம். இந்த அக சுதந்திரம் தான் அக சரணாதிகாரியாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அகம் சம்பந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான். நம்மளாக எதுவும் செய்யாத நிலைமையில் நம்மளோட அக செயல் எல்லாமே தற்செயலாக தானாக நடக்கிறத அமையிறப்ப தான் அது சும்மா இருக்கிறதுன்னு சொல்கிறது. அக செயல் எல்லாமே நம்மளை மீறின செயலாக எடுத்துக்கொள்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.